Praise the Lord. ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு என்ன ஒரு புதிய வாரத்தையும் நாளையும் தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் யாவரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் படியிட்டு நமக்கு தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதரே மை துதிக்கிறோம், உயர்ந்தவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மாட்சிமை நிறைந்த தேவனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முங்காத பிரகாசமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய பிரசன்னத்தை இந்த காலை நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி துயாவியே, நன்றி தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தில் உடைய பிரசன்னம் ஆண்டவரே, இஸ்ரவேலின் துதிகள் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஹல்லேலூயா மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவிலே இறங்கி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் அப்படியே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே. உம்மை மகிமைப்படுத்தும்படியான ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிப்பதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இயேசுவே உமது ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுவதாக, பரிசுத்தமாக்கப்படுவதாக. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துகிற தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆரம்ப ஜெபத்தை ஆசிரம் அவர்கள் ஏறெடுப்பார்கள். இணைந்தவர்களோடு கூட ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தூய ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி எங்கள் மீது கிருபையாயிருப்பீராக. எங்கள் தகப்பனே மக்க ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். ஆராதனையின் அபிஷேகம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். ஆராதனையில ஒரு விசேஷித்த வல்லமை உம்முடைய ஜனத்தின் மீது இறங்குவதாக, எங்கள் மீது இறங்குவதாக. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், உம்மை போற்றும்படியாய், உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிந்து ஆராதிக்கும்படியாய், எங்களை ஆண்டவரே உம்முடைய உன்னத அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவருடைய சட்டைகளின் கீழே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆமென் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய மனம் குளிர உம்மை ஆராதிக்க எங்களை ஆண்டவரே வழிநடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவித்து கொடுக்கிறவர் நீரல்லவா? இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தை ஆண்டவரே ஆதரிக்க கூடிய, எங்கள் இருதயத்தை போஷிப்பிக்க கூடிய ஆகாரமுடைய சமூகத்திலிருந்து உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆராதனையின் அபிஷேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆராதனையின் மகிமை இறங்கட்டும். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம் பாதம் பணிந்து உம்மை உயர்த்த கிருபையும் பலனையும் தாரும். உன்னதத்தின் ஆவியானவர் எங்கள் மீது நிழலிட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் உட்கார்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சங்கீதம் 63:3 வாசிக்கிற வண்ணமாக இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஜீவனை காத்த தேவ கிருபையை நாம் சேர்ந்து பாடப்போகிறோம். எந்த நாத்துமா உம்மை தேடுதே, உந்தன் கிருபையால் என்னை நடத்திடுமே என்று சொல்லி
நம்ம சந்தோஷமாய் பாடுவோமா? நல்ல கைகளை தட்டி பாடுவோம். அமேன். எந்தன் ஆத்துமா உம்மை தேடுதே, உந்தன் கிருபையா என்னை நடத்திடுமே. எந்தன் ஆத்துமா உம்மை தேடுதே, உந்தன் கிருபையா என்னை நடத்திடுமே. கிருபையே கிருபை தாருமே, நீரே கிருபையே கிருபை தாருமே. ஆத்துமா உம்மை தேடுதே, உந்தன் கிருபையால் என்னை நடத்திடுமே. எந்தன் ஆத்துமா உம்மை தேடுதே, உந்தன் கிருபையால் என்னை நடத்திடுமே. கிருபையால் என்னை நடத்திடுமே. அமேன். எந்தன் ஆத்துமா உம்மை தேடுதே, உந்தன் கிருபையால் என்னை நடத்திடுமே. உந்தன் கிருபையால் என்னை நடத்திடுமே.
உம்மை தேடுதே உந்த கிருபையா என்னை நடத்திடுமே கிருபையே கிருபை தாருமே நீரே கிருபையே கிருபை தாருமே கிருபையே கிருபை தாருமே நீரே கிருபையே கிருபை தாருமே எந்த நாத்துமா தேடுதே உந்தன் கிருபையால் என்னை நடத்திடுமே எந்த நாக்குமா தேடுதே உந்தன் கிருபையால் என்னை நடத்திடுமே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் எங்களை குயவனாகி இவருடைய கரத்தில் களிமனாக ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க களிமனாக ஒப்பு கொடுக்கிறோம் எவ்விதமா எங்களை வணைந்து கொள்ள எவ்விதமா எங்களை உருவாக்க எவ்விதமா எங்களை பயன்படுத்த விரும்புகிறீரோ ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி உண்மையாய் சேர்ந்து பாடுவோமா தேவ கிருபை நம்மை நிலை நிற்க பண்ணினது ஆமென் சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அவர் தமது கிருபையினால் நம்மை தாங்குகிறார் ஏந்துகிறார் தப்புவிக்கிறார் அழகாய் நம்மை நடத்துகிறார் ஆமென் சொல்லுங்கள் ஆமென் ஹல்லேலூயா தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் ஒரு புதிய பாடலை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அருமையான ஃபாதர் பெட்மன்ஸ் உடையதான பாடல் என்னை காண்பவரே தீனம் காப்பவரே எங்கதான பாடல் நல்ல ஒரு அருமையான பாடல் ஸ்தோத்திரம் நம்ம கற்றுக்கொண்டு பாடுவோம் தேவனுக்கு மகிமையாக இந்த பாடல் மாறட்டும் ஆமென் பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் என்னை காண்பவரே தீனம் காப்பவரே சேர்ந்து பாடுங்க என்னை காண்பவரே என்னை காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ சொல்வோம் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் சொல்லுங்க நான் அமர்வதும் நான் எழுவதும்
நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, சேர்ந்து சொல்லுங்க, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், சொல்லுங்க, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே என்னை காப்பவரே. 139 சங்கீதத்தில் உள்ள வசனங்களிலே நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கூட தேவன் அறிந்திருக்கிறார். அதுதான் இந்த பாடல். இணைந்து பாடுவோமா, கற்றுக்கொண்டு பாடுவோமா? ஆமே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், பாடுங்க. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தீனமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். ஆமென். ஆண்டவரே, உம் திருக்கரத்தால் தீனமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். ஆகவே நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, எல்லாரும் சொல்லுங்க, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே. தாயின் கருவில் ஒரு வாக்கு முன்னே நம்மை அறிந்து கத்த, கருவிலே ஒவ்வொரு அவயவங்களையும் உருவாக்கினவர் நம்முடைய தேவன். இன்றைக்கு சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் இத்தனை காலமும் நாம் வாழுகிறோம் என்றால் அவரே அதற்கு காரணம். உணர்ந்து சேர்ந்து பாடுவோமா? அம்மே அல்லேலூயா. கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வாழர்வாதை கவனித்தீரே, கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வாழர்வாதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீமே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நந்தி ராஜா இயேசு ராஜா, நந்தி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, ஆமென். ஆண்டவரே, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றீர், அறிக்கை செய்யுங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றீர்,
நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆமென் ஆண்டவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு தகப்பனே சில நேரங்களில் நம்மளால் முன்னாலையும் போக முடியல பின்னாலையும் போக முடியல நெருக்கங்கள் வேதனைகள் சோதனைகள் பாடுகள் கஷ்டங்கள் வருத்தங்கள் துக்கங்கள் இதெல்லாம் நம்மை அப்படியே முடக்கினது போல இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் முன்னும் பின்னும் நம்மை நெருக்கி நம்முடைய கரத்தை நம்மேல் வைக்கிற தேவன் நம்மை பலப்படுத்துவான் அல்லேலூயா நம்மை தூக்கி எடுப்பான் நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துவான் நமக்கு ஜெயத்தை தருவான் நாம் மேற்கொள்ளுவோம் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாது நாம் மேற்கொள்ளுவோம் விசுவாசத்தோடு நம்ம பாடுவோமா முழங்காற்பட்டவர்களாக நம்பிக்கையோடு சேர்ந்து பாடுங்க ஆமென் அல்லேலூயா முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீன் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சூழ்ந்து என்னை சூழ்ந்து நிற்கின்றீன் உம் திருக்கரத்தால் தீனமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர் ஆமென் ஆண்டவரே உம் திருக்கரத்தால் தீனமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆமென் ஆண்டவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றீர் ஆமென் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றீர் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆமென் ஆண்டவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆமென் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை காண்கிற தேவனாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாம் அப்படியே ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க ஹல்லேலூயா நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்திருக்கிற தேவன் அமர்ந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஹல்லேலூயா எதை செய்தாலும் நம்மை காண்கிற தேவன் உண்டு நம் கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆமென் ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிற பாதையை அறிந்த தேவனே உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே ஆகவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 நம்முடைய குடும்பத்தை காண்கிற தேவனை காப்பாற்றுகிற தேவனுக்கு நன்றி செலுத்துங்க ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய சபை மக்களை இம்மட்டுமாய் காண்கிற தேவனுக்காகவும் காக்கிற தேவனுக்காகவும் நன்றி செலுத்துவோம் ஆமென் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லா துதிகளுக்கும் எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரவான் ஆகவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஜீவதேவனே உம்மை ஆராதிக்கிறோம் நன்றி நன்றி ஆண்டவரே அப்பேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தெய்வமே இயேசுவே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தி எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் எத்தனை நெருக்கங்களும் எத்தனை பாடுகளும் நிறைந்ததான் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் எவ்வளவாய் நமக்கு நெருங்கி இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்திருக்கிறார் யோசித்து பாருங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய மாபெரும் கிருபை என்று ஹல்லேலூயா அறிந்திருக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா நெருங்கி வந்து உதவி செய்தவர் தேவையெல்லாம் சந்தித்தவர் இதுவரைக்கும் பொல்லாப்புகளும் தீமைகளும் நேரிடாதபடி காத்த தேவன் ஆகவே உணர்ந்து பாடுவோமா ஹல்லேலூயா ரெண்டு கைகளை உயர்த்தி நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தி சொல்லுங்க நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தி திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தெம்மை தாங்குகின்றி திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தெம்மை தாங்குகின்றி பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா புத்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா புத்த அன்பு உள்ளம் பொங்குதே இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் கிளை நறுக்கி களை புடுங்கி நம்மை சுத்தமாக்குகிறார் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா நம்மை சுத்தமாக்குகிற தேவன் நமக்கு உணர்வு உள்ள இருதயத்தை தருகிறார் ஹல்லேலூயா வெறும் பாட்டு பாடி சந்தோஷப்படுகிற கூட்டம் அல்ல உணர்வடைந்து தகப்பனே இன்னும் என்னிடத்துல என்ன குறைவுன்னு கேட்டு ஹல்லேலூயா நம்மை சுத்திகரிப்பதற்கு ஏதுவான நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே நன்றி சொல்லி தகப்பனே இன்னும் நாங்கள் எவைகளில் குறைவுள்ளவர்களா இருக்கிறோமோ கர்த்தரவைகளை உணர்த்துவீராக நாங்கள் அறிக்கை செய்வோம் இன்னும் பரிசுத்தப்பட இன்னும் ஆண்டவரேமை கிட்டி சேர கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக சேர்ந்து பாடுவோம் ஆமென் காணி செடி நீ சொல்லுங்க காணி செடி நீலைத்திருக்கும் கோடியாயடியேன் பாடந்திழங்க கீழை நறுக்கி காளை பிடுங்கி கத்தரே காத்தென்னை சுத்தம் செய்வி நறுக்கி காளை பிடுங்கி கத்தரே காத்தென்னை சுத்தம் செய்வி இந்த காலகட்டத்தில் தேவ ஜனமே சூத்திரம் ஆராதனை சந்தோஷமானது ஆராதனை கொண்டாட்டமானது ஆராதனை மகிழ்ச்சியானது ஆனால் அவைகள் மாத்திரம் அல்ல அதற்கு மறுபக்கத்தில் ஆண்டவரே இன்னும் உடைய சமூகத்தில் நாங்கள் கிட்டி சேர இன்னும் உமக்கு பிரியமாய் வாழ இன்னும் நீ சித்தத்தை செய்ய இன்னும் நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்தும் நெருங்கி வர உதவி செய்யும் எங்கள் இதய தெய்வம் நீர்தான் சொல்லுங்க எங்கள் இதய தெய்வம் நீர்தான் ஆண்டவரே உமைத்தான் நாங்கள் நேசிக்கிறோம் உலகத்தை அல்ல சொல்லுங்க உலகத்தை அல்ல உலகத்தில் உள்ளவைகளை அல்ல உலகத்தில் உள்ளவர்களையும் அல்ல உமைத்தான் நாங்கள் முதன்மையாய் நேசிக்கிறோம் சொல்லுங்க எல்லாவற்றையும் தந்த தேவனே உமைத்தான் முழுமையாக நேசிக்கிறோம் முதன்மையாக நேசிக்கிறோம் உணர்வுள்ள இருதயத்தோடு சேர்ந்து பாடுவீர்களாமே என் கீதாய தேவா
நேசிக்கிறே ஏசுவேவும் ஏசமுகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறே ஏசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் வாஞ்சையாக இருக்கும் இதுதான் ஏக்கமாக இருக்கும் என்றைக்கு என் நேசத்துடைய முகத்தை நான் பார்ப்பேன் ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே பரவசம் அடைவோம் ஓடி வந்து உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொண்டு உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தமிடுவோம் ஒவ்வொரு காயங்களாக நாங்கள் முத்தமிடுவோம் ஆண்டவரே இயேசுவை பார்க்க ஏங்குவதுதான் உண்மையான தேவ பிள்ளைகளுடைய இருதயமாக ஏக்கமாக வாஞ்சையாக இருக்கும் எங்கள் இருதயம் உம்மை பார்க்கும்படியாய் வாஞ்சிக்கிறது சொல்லி அல்லேலூயா சேர்ந்து சொல்லுங்க நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன் ஆமென் ஆண்டவரே நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன் நீரங்கள் மீட்ப நீரங்கள் நேச நீரங்கள் பயவன் பாரிசுத்த நீரங்கள் மீட்ப நீரங்கள் நேச நீரங்கள் தேவன் பாரிசுத்த சேர்ந்து பாடுங்க நீரங்கள் மீட்ப நீரங்கள் நேச நீரங்கள் தேவன் பாரிசுத்தரமேன் பாரிசுத்த சேனைகளின் கர்த்த பாரிசுத்தரமேன் பாரிசுத்த சேனைகளின் தேவன் பாரிசுத்த ஆண்டு பார்த்து நம்ம சொல்லுவோமா நீரங்கள் நம்பிக்கை நீரங்கள் வல்லமை நீரங்கள் மகிமை ஒப்பற்றவ சேர்ந்து சொல்லுங்க நீரங்கள் நம்பிக்கை நீரங்கள் வல்லமை நீரங்கள் மகிமை ஒப்பற்றவர் கைகளை உயர்த்தி ஒப்பற்றவர் சேனைகளின் கர்த்த ஒப்பற்றவர் சேனைகளின் கர்த்த ஒப்பற்றவர் அதிசய சேனைகளின் கர்த்த அதிசய சொல்லுங்க அதிசயர் சொல்லுங்க அதிசயரோ சேனைகளின் கர்த்த ஆதிசய பரிசுத்த சேனைகளின் கர்த்த பரிசுத்த சேனைகளின் கர்த்த பரிசுத்த ஒப்பற்றவர் சேனைகளின் கர்த்த அப்படியே கையில தட்டி கத்திர ஆராதித்து ஒப்பற்ற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் நிகரற்ற தேவனை ஆராதிக்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல
பின்தொடர்வே
தொடர்வே பின் தொடர்வே பின் தொடர்வேசுவை வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின் தொடர்வே இயேசுவை அவே அவே வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின் தொடர்வே இயேசுவை இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ பின்தொடர்வே இயேசுவை சொல்லுங்க இன்பமோ துன்பமோ இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ பின்தொடர்வே இயேசுவை நன்மையோ தீமையோ நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ பின்தொடர்வே இயேசுவை பின்தொடர்வே இயேசுவை பின்தொடர்வே இயேசுவை நம்மை சுற்றிலும் நன்மையான காரியங்கள் நடக்கும், பல தீமையான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கும். நஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகள், கஷ்டங்கள், மரண ஓலங்கள், இதெல்லாம் நம்மை சுற்றிலும் பல விதத்தில் காதுகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். தேவப்பிள்ளையே, உன்னையும் என்னையும் நடத்துகிற கர்த்தர் உண்மை உள்ள கர்த்தர். உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் உன்னை தெரிந்தெடுத்த கர்த்தர் கடைசி வரைக்கும் நடத்துவதற்கு போதுமானவர். போதுமானவர் மாத்திரமல்ல, அவர் மிகுதியான தேவன், அற்புதமாக ஆச்சரியமாக நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ, ஹல்லேலூயா, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் ஒன்றும் எங்களை அசைப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் எங்களை அசைப்பதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் நடத்துவார், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்துவார். கைவிடாத தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், உன்னை ரட்சித்த தேவன், உனக்காக ஜீவனை கொடுத்ததான தேவன், உன்னை காண்கிறவர், உன்னை காக்கிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கைகளை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெபம், ஹல்லேலூயா, அந்த நாட்களில் தூபம் போல தேவ சமூகத்தில் எட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஸ்தோத்திரம், இந்த கொரோனாவுடையதான தொற்று ஸ்தோத்திரம், மிகவும் குறைவாக, மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய நிலைமையில கர்த்தர் மாற்றியிருக்கிறார். 4.5 லட்சத்திற்கு அதிகமாக இருந்ததான தொற்று இன்றைக்கு 50,000 என்கிற நிலைமைக்கு அதற்கு உள்ளாக வரும்படியாய் கர்த்த கிருபை பாராட்டி இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். எல்லாரும் கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்க, நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்க, நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இமட்டுமா எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த தொற்றுகள் குறைந்து போகும்படியாய் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தமிழகத்திலும் ஸ்தோத்திரம் அதிகமாக இருந்ததான அந்த தொற்று இன்றைக்கு குறைந்து போக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்.
அதற்காக நன்றி சொல்வோமா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஈரோடிலும் குறைந்து கொண்டே இருக்கிறது, அதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆண்டவரே. இம்மட்டுமாக குறைத்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். இனி இல்லாமல் போக பண்ணும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளையே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு மூன்றாவது அலை வரும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். தேவப்பிள்ளைகளே, அல்லேலூயா, அப்படி ஒன்று வராதபடி கர்த்தர் காப்பாராக. இந்த மூன்றாவது அலையிலே சிறு குழந்தைகள் அதிகமாய் பாதிக்கப்படுவார்கள். இப்பொழுதே அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்றால், சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்றால், அதற்குரியதான ஆயத்தத்தை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, நம்ம ஜோமனும் அப்படி ஒரு அலை வர வேண்டாம்ப்பா. இவைகள் அடங்குவதாக, எல்லாரும் சொல்லுங்க, இவைகள் அடங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அடங்குவதாக. இறையாதே அமைதலார் என்று சொன்ன பொழுது எல்லாவற்றையும் அடக்கினதான கத்தர், சீரிய புயலையும் கொந்தளிப்பையும் அடக்கினதான கத்தர் இயேசுவே, இப்பொழுது நமது நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் அலை அடங்குவதாக, இயேசுவின் நாமத்தினர் அடங்குவதாக, அமர்வதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். சொல்லி ஜோம் பண்ணீங்களா? சொல்லி ஜோம் பண்ணீங்களா? தேவப்பிள்ளையே, அல்லேலூயா, உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். சொல்லி ஜோம் பண்ணுங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னாரே. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தை சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தில் மறுபடியும் மூன்றாவது அலை என்று வராதபடி, எங்கள் தமிழ்நாட்டை ஆண்டவரே பாதிக்காதபடி, எங்கள் ஈரோட்டை பாதிக்காதபடி, இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் அடங்குவதாக, அமர்வதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். எத்தனையோ ஜெபங்களுக்கு கர்த்தர் நமக்கு பதிலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, தகப்பனே, ஸ்தோத்திரம். கரும்பூஞ்சை, மஞ்சை பூஞ்சை என்று சொல்லி இன்னும் பாதிப்புகள் இல்லாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. கொரோனாவில் இருந்து மீண்டு வந்தவர்கள் மீண்டுமாய் இவைகளினால் தாக்கப்படாதபடி, பாதிக்கப்படாதபடி, ஜீவனை இழந்து போகாதபடி கர்த்தருடைய கரம் இவைகளையும் அடக்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. கரும்பூஞ்சை இயேசுவின் நாமத்தினால் அடங்குவதாக, மஞ்சள் பூஞ்சை அடங்குவதாக. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஊரடங்கு காலத்தில் எத்தனையோ பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், வேலை இழந்திருக்கிறார்கள், நஷ்டப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் அநேக விளைச்சல்களை நஷ்டத்திற்கு ஏதுவான காரியமாக பார்த்து வேதனை அடைந்திருக்கிறார்கள். நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே, மீண்டுமாக, மீண்டுமாக ஆண்டவரே தலை தூங்குறதான ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க அப்பா. துளிர்த்து எழும்புகிறதான ஒரு காலத்தை எங்களுக்கு தாங்க. வறண்டு போன நிலைமையாக போய்விடாதபடி ஆண்டவரே, முடியாத நிலைமை என்று முடக்கப்பட்டு போகாதபடி அன்றுட்டு கேட்போமா. ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணி, ஒரே நாளில் துளிர்க்க பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அது பூ பூத்து ஆண்டவரே கனியை கொடுத்தது போல தகப்பனே எங்களுக்கும் நீ செய்வீராக. யாரெல்லாம் பரிதபித்து நிற்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே முடங்கி போய் நிற்கிறார்களோ, யாரெல்லாம் நஷ்டப்பட்டு நிற்கிறார்களோ, வாழ்வாதாரத்தை இழந்து, வேலை இழந்து, பொருளாதாரத்தில் மிகவும் மிகவும் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, மீண்டுமாக ஆண்டவரே ஒரு துளிர் எழும்புவதாக. பட்டு போன ஒரு வாழ்க்கையை போல இருந்தாலும், பட்டு போன ஒரு பிசினஸாக இருந்தாலும், பட்டு போன ஒரு வாழ்வாதாரமாக இருந்தாலும், மறுபடியும் கர்த்தர் துளிர்க்க செய்வீராக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணின தெய்வமே, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அப்பா கஷ்டப்பட்டு, அப்பா ஸ்தோத்திரம், வேதனைப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடங்கி போய் ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறதான ஜனங்களை நினைத்திருளும் ஆண்டவரே. மீண்டுமாய் பொருளாதாரத்தில் ஒரு புதிய வாசல்களை ஏற்படுத்துங்க. நஷ்டங்கள் மாறத்தக்கதாக, இழப்புகள் மாறத்தக்கதாக ஆண்டவரே, எதெல்லாம் கைவிட்டு போனதோ மறுபடியும் கிடைக்கத்தக்கதாக தேவனுடைய அற்புதம் நடக்கும்படியானங்கள் செபிக்கிறோம். ஜோமண்டிங்களா? ஜோமண்டிங்களா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, அவைகளை செய்வதற்கு நீர் வல்லமை உள்ள தேவன். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், ஹல்லேலூயா, நம்முடைய வசனம் சொல்லுகிறது, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவராயிலும் கஷ்டப்படாதபடி, ஒருவராயிலும் முடங்கி போகாதபடி, ஒருவராயிலும் நஷ்டப்பட்டு போகாதபடி, யோபுவுக்கு ஆண்டவர் இவைகளெல்லாம் இழந்தான் ஒரு ரெட்டிப்பாய் தந்தது போல நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தருவார். ஸ்தோத்திர ரெட்டிப்பாய் தருவார். விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் தந்து நீங்களை ஆஸ்வதிப்பீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.
இந்த காலகட்டத்தில் அநாதை இல்லங்கள், அதை போல முதியோர் இல்லங்கள், அங்கே இருக்கக்கூடியதான எல்லா பிள்ளைகளுக்காகவும் முதியோர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாட்களில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதான ஆகாரம் குறைவில்லாமல் கிடைப்பதாக, இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே பாதிப்புகள் எதுவும் வராதபடி, இந்த கொரோனா தொற்று அவர்களை பிடிக்காதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாராக. சேர்ந்து ஜெபிப்போமா. எல்லா அநாதை இல்லங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, முதியோர் இல்லங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஆகாரம் குறைவில்லாமல் கிடைப்பதாக தகப்பனே. ஒரு நாளும் ஆண்டவரே அவர்கள் பட்டினியாக இருக்கக்கூடாதுப்பா, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போகக்கூடாது ஆண்டவரே. தேவன் தாமே அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாட்களில் நம்ம விசேஷமாக ஊழியக்காரர்களுக்காக மிஷினர்களுக்காக ஜெபிப்போம். சில இடங்களில் நடக்கக்கூடியதானே தேவையில்லாத அசம்பாவிதங்கள், ஸ்தோத்திரம், ஊழியக்காரர்களுக்கு விரோதமான தாக்குதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவாராக. தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், மிஷினரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அவர்களை விசேஷமாய் பாதுகாத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாதியின் நிமித்தமாக எந்த ஒரு ஊழியக்காருடைய குடும்பத்திலும் மரணம் ஏற்படக்கூடாது ஆண்டவரே. மிஷினரிகளுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடாது, சுவிசேருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, அவருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடாது, அப்பாமை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனின் அதிபதி நீரல்லவா, ஜீவ ரட்சனை செய்க அல்லலுய வந்த தெய்வம் நீரல்லவா, வாழ வைக்க வந்த தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கொடுத்ததான நல்ல அரசாங்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம், அவர்களோடு கூட இணைந்த எல்லா அமைச்சர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஒவ்வொரு தொகுதியிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெயம் எடுத்ததான எம்எல்ஏக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் சுகத்தையும் கட்டளிடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இந்த தேசம் சுபிட்சமாக இருக்க, எங்களுடைய மாநிலம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, இந்த வியாதியிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு, ஒரு முன்னேற்றத்திற்கு, ஒரு செழிப்புக்கு ஆண்டவரே முன்னேறுவதற்கு ஏதுவான நன்மையான திட்டங்களை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே இந்த அரசாங்கத்தை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகையில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல திட்டங்களையும் ஆண்டவரே நல்ல ஆலோசனையிலும் கர்த்தர் தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவன் அவைகளை தந்து நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாச மக்கள் எல்லாருக்காய் நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் எல்லா விசுவாசிகளையும் நீர் இம்மட்டுமாய் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒருவருக்கும் இந்த வியாதிகளோ பலவீனங்களோ தீமைகளோ நடக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தட்டும், கவனம் செலுத்தட்டும், உமக்கு முதலிடம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் பக்தியாய் வளரட்டும் ஆண்டவரே. உண்மையாய்மை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இந்த சபையின் மூலமா நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆஸ்துதிப்பீராக, ஆராதனையை கர்த்தர் ஆஸ்துதிப்பீராக, ஒவ்வொரு நாளும் நடக்கிறதான ஜெபங்களை கர்த்தர் ஆஸ்துதிப்பீராக. தகப்பனே சிறுவர் ஊழியத்தை ஆஸ்துதிப்பீராக, வாலிபர்கள் ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் இந்த நாட்களிலே ஒன்றிணைந்து ஆண்டவரே உடைய பாதங்களை பற்றி கொள்ள உதவி செய்வீராக. உடைய வருகை சமீபமாகவே உடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க உதவி செய்வீராக. எந்த நேரத்தில் உடைய வருகை இருக்கும் என்றாலும் நாங்கள் குடும்பமாய் சபையாய் உடைய வருகையில் காணப்பட எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யும், அற்புதம் செய்யும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன். யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீத பகுதி எடுத்து நாம் வாசிக்கப் போகிறோம். 97வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனத்தை கனமிட முடியா எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 97 எடுத்துக்கொண்டு பாஸ்டர்மோடு கூட இணைந்து வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவது.
மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சியோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் கழிகூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தமான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகூறுதலை கொண்டாடுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. God is good all the time. கர்த்தருமோடு கூட இருப்பாராக. கத்தருமை ஆஸ்வதிப்பாராக. உட்கார்ந்து கொள்ளுங்கள். அறிவிப்புகளை கவனமாக கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று மாலை 5 மணிக்கு நமக்கு சண்டே ஸ்கூல் ஊழியம் இருக்கும். சண்டே ஸ்கூல் வீடியோ முடிந்த பின்பு நம்முடைய பிள்ளைகளை கூகுள் மீட் வழியாக டீச்சர்ஸ் சந்திக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் அதிலே கலந்து கொள்கிறார்களா என்று பாருங்கள். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை கூகுள் மீட்டிலும் கலந்து கொள்வதற்கு பெற்றோர் உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 6:30 நமக்கு ஜெபம் இருக்கும். ஆகவே ஜெபத்தில் நாம் யாவரும் இணைந்து கொள்வோம். ஆராதனை முடிந்துவிட்டது என்று எண்ணி அதுபடி மாலை நேரத்திலும் நாம் இணைந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் 7 மணிக்கு நமக்கு கூகுள் மீட் வழியாக ஜெபம் இருக்கிறது. அநேகர் வீடுகளில் இருக்கிறோம். நமக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்கிறது. கூகுள் மீட்டில் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சண்டே ஸ்கூலில் இணைகிறார்களா? அப்பொழுது அப்படி என்றால் நீங்களும் ஜெபத்தில் இணைந்து கொள்ள முடியும். நீங்கள் ஜெபத்தில் இணைந்து கொள்ள அன்போடு உங்களை நான் அழைக்கிறேன். புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப தம்பிமார்களுக்கும் ஜெபம் உண்டு. ஆகவே பாஸ்டர்மா நடத்துவார்கள். வாலிப பிள்ளைகளுக்கு நான், வாலிப தம்பிமார்களுக்காக நான் நடத்துவேன். சனிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் நமக்கு இருக்கிறது. ஆகவே காலை 11 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடக்கிறதான உபவாச ஜெபத்திலும் நீங்கள் கூகுள் மீட் வழியாக இணைந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ்எஃப்சிக்கான ஒரு விசேஷமான அறிவிப்பை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். வருகிற 21 முதல் 25 வரைக்கும் 5 நாட்கள் மாலை நேரத்தில் விசேஷமாக மாணவர்களுக்காக 5 நாட்கள் விசேஷமான கூட்டங்கள் இருக்கிறது. நம்முடையதான மாணவர்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது சம்பந்தமான காரியத்தை நம்முடையதான குரூப்பில் நான் அனுப்பியிருக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு மாணவர்கள் நீங்கள் ஸ்தோத்திரம் முன்வாருங்கள். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து 5 நாட்களும் நல்ல அனுபவம் மிக்கதான தேவதாசர்கள் கொடுக்கறதான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுது நம் காணிக்கைக்காக நாம் ஜெபிக்கலாம். உங்கள் வலது கை அதன் மேல் வாங்குங்கள். நல்ல தேவனே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே சமூகத்திலே தாழ்த்தி வருகிறோம். நீர் எங்களுக்கு இம்மட்டுமாக உதவி செய்தவர். எபினேசர், அதற்காக நன்றி. இந்த காணிக்கையும் இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையாக எடுத்து வைக்கிறோம். தேவன் தாமே இதை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் தேவைகள் ஒன்றும் குறைபடாதபடி நிறைவாய் சந்திக்க நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் வீணான செலவுகள் வராதபடி, மருத்துவ செலவுகள் வராதபடி கர்த்தர் காப்பாற்றும்படியாய் செபிக்கிறோம். பிள்ளைகளுடையதான எல்லா ஆண்டவர் ஸ்கூல் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு கொடுத்து நாங்கள் ஒரு நாளும் குறைப்பட்டது கிடையாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. அருமையான தேவ ஜனங்களே, நான் ஏற்கனவே உங்களிடத்தில் நான் அறிவித்ததுபடி அவனுடைய கிருபையினாலே கடந்த வாரம் திங்கட்கிழமை இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நம்முடைய சபை ஜனங்கள் இதற்காக மனமுகுந்து கொடுத்ததான அந்த கொரோனா
நிதி காக கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதை நம்முடைய சபையின் மினிஸ்ட்ரி அசோசியேட்ஸோடு நாங்கள் இணைந்து அருமையான மாண்புமிகு திரு முத்துசாமி அவர்களை நாங்கள் நேரில் பார்த்து அந்த டிடியை கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். ஒரு வேதாகமத்தையும் அவருடைய கரத்தில் கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கொடுத்ததான எல்லா ஜனங்களுக்காகவும் நன்றி. கர்த்தர் இது நிமித்தமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இந்த நாளிலே பாஸ்டர்மா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே ஆயத்தமாயிருங்கள். வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நோட்ஸ் எடுக்கிறவர்கள் நோட்ஸ் எடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். பாஸ்டர்மா அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். செய்திக்கு போவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் என்னை உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய ஜனத்தோடு கூட நீர் பேசும். தேவ ஆவியானவர் அசைவாடி உமது பிள்ளைகளோடு கூட உம்முடைய வார்த்தையினாலே அன்றுவரே நீர் இடைப்பட்டு உமது பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக. உமது பிள்ளைகளுக்கு உமது வார்த்தைகளை மன்னாவை பிட்டு கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிற என்னை மறைத்து நீர் வெளிப்படும். தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை நிறைவாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 16:17. நீதிமொழிகள் 16:17. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு கவனிக்க வேண்டியவைகள். நாம் எவைகளையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எவைகளை கவனித்து நடக்க வேண்டும்? நம்முடைய நடைகளை கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். நம்முடைய பாதையை கவனிக்க வேண்டும். நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் என்றால் நலமாயிருக்கும். முதலாவதாக, என் நிலையிலும் தேவனோடு. முதல் பாயிண்ட், என் நிலையிலும் தேவனோடு. ஆதியாகமும் 24:63. ஆதியாகமும் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இந்த ஈசாக்கை குறித்து நாம் அநேக காரியங்களை வேதத்திலே நல்ல குணாதிசயங்களை நாம் பார்க்க முடியும். இந்த ஈசாக்கு பலிபிடத்திலே வைக்கப்பட்டவன். தன்னுடைய டீனேஜ் பருவத்திலே தகப்பன் அவரை பலிபிடத்திலே வைத்தபோது அருமையாய் தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தவன். தேவனுடைய வார்த்தையை கேட்டவன். தேவன் ஆபிரகாமோடு கூட பேசின வார்த்தையை அந்த சூழ்நிலைகளை கேட்டவன். தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து தேவனோடு வாழும்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே அநேக நல்ல குணங்களை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமோ துக்கமோ பாடுகளோ கவலைகளோ எல்லா சூழ்நிலைகளும் தேவனோடு கூட நாம் வாழும்படியாய் நாம் கவனித்து காணப்பட வேண்டும். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான சூழ்நிலைகள் என்னவெல்லாம் என்று நாம் யோசிக்கும் போது, ஈசாக்குடைய வாலிப பிராயத்திலே அவனுடைய திருமண நாட்கள் சமீபமாக இருக்கும்போது இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிற பிரகாரமாக அவன் தியானம் பண்ணினதை நாம் பார்க்க முடியும். ஈசாக்கு தியானம் பண்ணுகிறதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ரெகுலராக வைத்திருந்தான். தேவனோடு கூட நடக்கும்படியாய் தேவனோடு கூட நேரம் செலவு பண்ணும்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய நேரத்தை அவன் குறித்து வைத்திருந்ததை நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து
பார்க்கும்போது ஒட்டகங்கள் வர கண்டான். அந்த சமயத்தில் பெண் பார்க்கும்படியாக எலியாசர் போய் திரும்பி வருகிற அந்த சூழ்நிலையிலும் தேவனை சந்திக்கும்படியாய் தேவனோடு கூட நேரம் செலவு பண்ணும்படியாக காணப்பட்ட அந்த ஈசாக்குடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையில சில வருடங்கள் தான் இருக்கும் தன்னுடைய தாயை இழந்து அந்த துக்கம் அவனுடைய மனதிலே காணப்பட்டு இருக்கிறது. அத்துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று பின்பாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவனுடைய இருதயத்திலே ஒரு துக்கம் இருந்தது. அந்த துக்கத்தின் மத்தியிலும் தேவனை தேடினான். அதே நேரத்திலே தனக்காக பெண் பார்க்கும் அந்த சூழலிலும் தேவனை தேடினான். தன்னுடைய டீனேஜ் பருவத்திலே தேவனுடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்டதையும் அவன் தன் கண்களால் பார்த்தான், காதுகளால் கேட்டான். கர்த்தரை தெய்வமாக, கர்த்தரை தன் பலனாக கொண்டிருந்த இந்த ஈசாக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனோடு காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாக வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்ததான, விசேஷமாக கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினதான வாலிபர்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். பலிபிடத்தில் வைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினதான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட நீங்கள் உடன்படிக்கை பண்ணி இயேசுவே என் இரட்சகர் என்று ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை கொடுத்ததான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதான நன்மையை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். இந்த ஈசாக்கு தனக்கு யார் பெண் என்று யோசிக்கிறதை காட்டிலும் தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே நேரம் செலவு பண்ணினான். தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனோடு கூட நாம் நேரம் செலவு பண்ண வேண்டும். இதே நேரத்தில் வேதத்தில் அநேக எக்ஸாம்பிளை பார்க்க முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்களை நாம் வேதத்திலே வாசிக்கும் போது அவர்கள் நடந்து கொண்டதான சூழ்நிலைமைகள், அவர்கள் தேவனை சார்ந்து கொண்டதான சூழ்நிலைமைகள், அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைமைகளில் கர்த்தரையே அவர்கள் சார்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அதுபோல எல்லா சூழ்நிலைகளும் தேவனோடு கூட நாம் நடக்க நம்முடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எதிர்பார்த்தவைகள் நடக்காமல் போனாலும் குடும்பத்தில் குறைவுகள் இருந்தாலும் தேவனோடு. குடும்ப வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். அநேக காரியங்கள் நாம் நினைத்த வண்ணமாக, நாம் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கும் என்று நாம் நினைக்க முடியாது. அநேக சூழ்நிலைமைகளிலே நம்முடைய உள்ளம் வாஞ்சிக்கிற காரியங்கள் குறைவுபட்டு இருக்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக நாம் நோவாவை பார்க்க முடியும். ஆதியாகமம் 6:9 6:9 நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவை குறித்து நல்ல வார்த்தைகள், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இந்த வசனத்தை சொல்லிவிட்டு ஏன் இந்த ஹெட்டிங், எதிர்பார்த்தவைகள் நடக்காமல்? நோவா எவ்வளோ அருமையாய் பாதுகாக்கப்பட்டதை நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் இந்த ஹெட்டிங்? நோவாவுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தவைகள் எவைகள் நடக்கவில்லை? நோவாவை குறித்து 2 பேதுரு 2:5 அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. நோவாவை குறித்ததான வார்த்தை நீதியை பிரசங்கித்தவன். எந்த காலத்திலே எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த நோவா நீதியை பிரசங்கித்தான்? நோவாவுடைய காலம் எப்படி இருந்தது? அக்கிரமம் பெருகியிருந்தது. பொல்லாத நினைவுகளுடைய ஜனங்கள் சூழ்ந்திருந்தார்கள். அவபக்தி உள்ள ஜனங்கள் சூழ்ந்திருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த காலத்திலே அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே அவன் எத்தனை வருடங்கள் நீதியை பிரசங்கித்தான். இந்த நீதியை பிரசங்கிக்கிறதான வேளையில் நோவாவுடைய சத்தத்திற்கு
நோவாவுடைய பிரசங்கத்திற்கு எத்தனை பேர் செவி கொடுத்தார்கள், எத்தனை பேர் கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்க்க போனால் ஒருவர் கூட இல்லை. நோவாவுடைய குடும்பம் மாத்திரமே பேழைக்குள் பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கு மாத்திரம் தேவனுடைய கண்களிலே தயவு கிருபை கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகபடினாலே நோவாவை குறித்து இந்த ஹெட்டிங்கை நான் கொடுக்கிறேன், எதிர்பார்த்தவைகள் நடக்காமல். எவ்வளவோ காலங்கள் ஆண்டவரை குறித்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே, ஒருவர் கூட மனம் திரும்பவில்லையே என்கிற அங்கலாய்ப்பு ஒருவேளை இந்த நோவாவுடைய உள்ளத்தில் இருந்திருக்க கூடும். எவ்வளவு மோசமான ஜனங்களாக இந்த ஜனங்கள் காணப்படுகிறார்கள், ஒருவர் கூட மனம் திரும்ப மாட்டுக்கிறார்களே என்கிறதான சூழ்நிலை இந்த நோவாவுக்கு இருந்திருக்க கூடும். ஆகிலும் ஆகிலும் இந்த நோவா தேவனுடைய நீதியை பிரசங்கம் பண்ணினான். நாமும் எந்த விதத்திலும் சளைப்படையாமல் களைப்படையாமல் தேவனுக்காக, தேவனுடைய வசனத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக தேவனுடைய நீதியை பிரசங்கிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒருவேளை நடக்காமல் போகலாம், எதிர்பார்த்தவைகள் நமக்கு வராமல் போகலாம், எதிர்பார்த்தபடி நடக்காமல் போகலாம். ஆனாலும் தேவனுடைய வசனம் நம்மை காக்கும். தேவனுடைய வசனம் வெறுமையாய் திரும்பி வராது. அடுத்த வார்த்தை குடும்பத்தில் குறைவுகள். நோவாவுக்கு என்ன குறைவு இருந்தது? நல்ல மகன்கள், மூன்று மகன்கள், மூன்று மருமகள்கள் இருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோமே. என்ன குறைவு? நோவா தேவனுடைய வார்த்தையின்படியே நடந்தானே, தேவனோடு கூட சஞ்சரித்தானே. இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்திருக்கலாம்? வேதத்திலே வாசிக்கிறோம், எட்டு பேர் மாத்திரமே பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று. இந்த எட்டு பேரில் மூணு பேர் அவங்களுடைய மகன், மூன்று பேர் மருமகள்கள், மிஸ்ஸஸ் நோவா, நோவா, எட்டு பேர். இந்த எட்டு பேரில் அங்கே குழந்தைகள் இருந்ததாக சொல்லப்படவில்லை. எட்டு பேர் மாத்திரமே. உலகத்திலே சில குறைவுகள், நாம் எதிர்பார்த்த நேரத்தில் சில நார்மலாக நடக்கக்கூடிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் இல்லாமல் போகலாம், தாமதிக்கலாம். ஆனால் அதன் நிமித்தமாக தேவ சமூகத்திலே நாம் குறைபடக்கூடாது. என்ன குறைவுகள் இருந்தாலும் நார்மலாக எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போனாலும் நான் தேவனோடு கூட சஞ்சரிப்பேன். தேவனுடைய பாதத்திலே என்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவேன். தேவனுடைய பாதத்தை நான் கனம் பண்ணுவேன். தேவனுடைய சமூகத்திலே நான் வீற்றிருப்பேன். தேவனுடைய பாதத்தை நான் இன்னும் தேடுவேன். இந்த உணர்வு நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நோவாவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணமாகி அமேன் ஒருவருக்கு கூட குழந்தை இருந்ததாக தெரியவில்லை. அநேகர் கேட்டிருக்கலாம், என்ன நோவா இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறீங்க, இவ்வளோ நீதியை குறித்து சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தில் மூணு பிள்ளைகளுக்கும் ஒரு குழந்தை கூட இல்லையே கேட்டிருக்கலாம். ஒருவேளை கேலி கிண்டல்கள் நடந்திருக்கலாம், அநேகர் தூற்றி திரிந்திருக்கலாம். குறைவுகள் இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம், தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டு வாழ்வோம் என்றால் அது நம்மை பாதுகாக்கும். தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்யும் போது குடும்பத்தில் காணப்படும் குறைவுகள் குறைவுகள் அல்ல. பின்பு பழுகி பெருகினவர்கள் இந்த நோவாவுடைய சந்ததி மாத்திரமே. கர்த்தர் நியமித்ததான திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில குறைவுகள், சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்த வண்ணம் இல்லாமல் போனாலும் தேவனோடு கூட, அவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாம் சரியாய் காணப்படுவோம் என்றால் தாமதமாகிற ஆசீர்வாதங்கள், இல்லை என்று நினைக்கிறதான ஆசீர்வாதங்கள் சரியாய் நமக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியதாய் அது மாறும். ஹல்லேலூயா. இதே நோவாவுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது? உலகத்தை நான் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க போகிறேன், உனக்கு என்னுடைய கண்களில் கிருபை கிடச்சதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரே. இந்த நோவாவுடைய கையில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு பேழையை நீ தான் உண்டு பண்ணணும். ஆதியாகமம் 6:14 நாம் வாசிக்க முடியும், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு,
அந்த பேளையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. நீ காக்கப்பட போகிறாய், உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, உனக்கு தயவு கிடைத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பேழை அவர்களுடைய குடும்பம். குடும்பம் மாத்திரமா? ஆண்டவர் சொன்னபடியே மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் உள்ள காக்கப்பட்டுச்சு. இவ்வளத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய பேழை ஆண்டவர் உண்டு பண்ண சொல்கிறார். நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடச்சிட்டு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டாரு, எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவருக்கு உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் அந்த பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் வந்து அவரே வந்து ஒரு பேழையை உண்டு பண்ணி இந்த மகனே இதில் ஏறிக்கோங்க, உங்கள் குடும்பம் எல்லோரும் உள்ளே பிரவேசிங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கலை. நம்ம நிறைய நேரங்கள் அப்படி நினைக்கிறோம், பொத்துன்னு வந்து விழுந்துரும், தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் பிரயாசப்படணும். இந்த பிரயாசப்படுகிறது பேழையை கட்டுவிக்கிறதான காரியத்தை இந்த நோவாவுடைய கையிலே தேவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு அளவுகள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். 300 முழம் நீளம் இருக்கணும், அகலம் 50 முழம் இருக்கணும், அதன் உயரம் 30 முழம் இருக்கணும். அளவுகளை கொடுக்கிறார். அது மட்டுமா, மேல் தட்டு, கீழறை, இரண்டாம் தட்டு அறைகள், மூன்றாம் தட்டு அறைகள் எப்படியெல்லாம் பண்ணணும், மேலே ஒரு ஜன்னல் வைக்கணும், அது 1 முழத்துக்கு கீழே இருக்கணும், இப்படியெல்லாம் ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாங்க. எவ்வளோ அருமையான திட்டங்கள், எவ்வளோ அருமையான அளவுகள். இதுவரைக்கும் மழையவே பார்த்ததில்லை. ஜலப்பிரளயம் வரப்போகுது, மழை பெய்ய போகிறது. இதெல்லாம் நோவாவுக்கு ஆண்டவர் சொல்லி அதனுடைய அளவுகளெல்லாம் சொல்லி இப்படி செய் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கடைசி நாட்களில் நிற்கிறோம். நம்முடைய குடும்பத்தை கட்டுவிக்கும்படியாய், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாய், ஹல்லேலூயா, தேவனுடைய கண்களிலே கிருபையும் தயவும் பெற்று தேவ சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய வாசற்படியிலே, வாசஸ்தலத்திலே நிற்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களினாலே நாம் குணமாக்கப்பட்டவர்களாய், தாங்கப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய சரீரமாகிய சபையிலே நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறாரே. நமக்கும் ஆண்டவர் கொடுத்ததான பொறுப்பு நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான பேழையை நாம் உண்டு பண்ண வேண்டும். எது அந்த பேழை? சபைதான் பேழை. நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? வேத வசனத்தின்படி நமது பிள்ளைகளை வளர்க்கிறோமா? வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தேவ சமூகத்திலே பயபக்தியாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய பாதத்திலே நமது பிள்ளைகள், மனைவி, புருஷன், குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் எல்லாரும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? தேவன் நியமித்த ஒழுங்கின் அடிப்படையில் என் பிள்ளைகள் காணப்படுகிறார்களா? தேவன் நியமித்த ஒழுங்கின் அடிப்படையில் நாங்கள் காணப்படுகிறோமா? இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து வேத வசனத்தின் ஒழுங்குகளின் அடிப்படையிலே நாம் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜலப்பிரளயம் வரப்போகிறது, மழை பெய்ய போகிறது, பெருவெள்ளம் வரப்போகிறது. நோவாவும் அவனுடைய குடும்பமும் உள்ளே பிரவேசிக்கிற நாள் வரப்போகிறது. அதற்காக முழு குடும்பத்தாரும் ஆயத்தம் பண்ணுகிறார்கள். பேழையை இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள்தான். வேத வசனத்தின்படி, வேத வார்த்தையின்படி நாம் ஆயத்தப்படுத்துகிறதான நாட்கள். பேழைக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய தயவுள்ள கண்கள் நம்மீது பதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலோசனைகள் நமக்கு வேதத்திலே தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். வேதாகமத்திலே எழுதி கொடுத்ததான பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறதான வார்த்தைகளின்படி நமது குடும்பத்தை நாம் சரி பண்ணுகிறோமா? நாம் கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். என்ன குறைவுகள் இருந்தாலும், உலக பிரகாரமாக என்ன தேவைகள் இருந்தாலும், பல கிண்டல்கள், கேளிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும், சில எதிர்பார்த்த நன்மைகள் தடைபட்டு குறைபட்டு இல்லாமற் போனாலும், தேவ சமூகத்தில்
நம்முடைய குடும்பத்தை கட்டுவிக்கும்படியாக நாம் எடுக்கிற பிரயாசங்கள் முக்கியமானது. பேழைக்குள் பிரவேசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 8 பேர் இந்த நாட்களிலும் தேவனுடைய சபையிலே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் தேவனுடைய கண்களிலே தயவு பெற்றிருக்கிறோம். நம்முடைய குடும்பம் முழுமையாக தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறதா? தேவனுடைய வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் நியமித்த ஒழுங்கின் அடிப்படையிலே நாம் காணப்படுகிறோமா? இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். இந்த நோவாவுக்கு இன்னொரு பொறுப்பும் மிகுதியாய் காணப்பட்டுச்சு. வேதத்திலே வாசிக்கும் போது 21 வசனம் 6 அதிகாரத்திலே, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். அருமையான ஒரு வார்த்தை. அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தோம் என்றால் தேவனிடத்துல என்ன சொல்லியிருப்போம்? உனக்கும் அவைகளுக்கும். அப்படி என்றால் உள்ளே பிரவேசிக்க போகிற சுத்தமான அசுத்தமான மிருகங்கள் ஒவ்வொன்றுக்கும் பறவைகளுக்கும் தேவையான ஆகாரத்தை உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக. ஒரு யானைக்கு ஒரு காண்டாமிருகத்துக்கு எத்தனை நாளைக்குங்க ஆகாரம் சேர்த்து வைக்க முடியும்? நமக்கே ஒரு 1 இயருக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ சேர்த்து வைப்போம் யோசிச்சு பாருங்க. நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய மூளையினால் கால்குலேட் பண்ணிடுறோம். என்றைக்குமே தேவனிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வருகிறதா, நோ கால்குலேஷன், நோ ஆர்கியூமெண்ட், நோ எக்ஸ்கியூஸ். இதை நம்ம மனதில் நம்ம இருதயத்தில் எழுதி வைத்து கொள்ளணும். இங்கே நோவாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது 22 வசனத்தில், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். எப்படி முடிந்தது? ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு இது முடியலப்பா, இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி ஜபத்தில் வைக்கிறோம். எனக்கு இந்த தேவை அந்த தேவை, என் சூழ்நிலை அப்படி இருக்குது இப்படி இருக்குது. நான் சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம் என்றால், முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம் என்றால், முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை கனம் பண்ணுவோம் என்றால், முடியாதது என்று ஒன்று நமக்கு இருக்காது. தேவனுடைய கிருபையினால, தேவ பலத்தினால, தேவ ஆவியானுடைய உதவியோடு கூட நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கீழ்ப்படிதலின் இருதயம் மிகவும் முக்கியம், செவி கொடுத்தலின் இருதயம் மிகவும் முக்கியம். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிவேன். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய ஆயத்தங்கள் எப்படி இருக்கிறது? இந்த காலகட்டத்தில் நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது நாம் கவனிக்க வேண்டும். உலகத்தில் வெளியே வித்தியாசமான எதிரான சூழ்நிலைகள் அக்கிரமங்கள் மிகுதியாய் காணப்பட்டாலும் நம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறார்களா, மற்ற பிள்ளைகளைப் போல நமது பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களா? கவனித்து நடத்த வேண்டும். பிள்ளைகளை நீதிக்கு உட்படுத்தி, நீதிக்குள்ளாக தேவனுடைய நீதிக்கு உட்படுத்தி வளர்க்க வேண்டும். நீதிக்கு உட்படுத்தி வளர்ப்பது தேவன் நமக்கு கொடுத்ததான தலையாய கடமை. பெற்றோராகிய நாம் அதை செய்ய வேண்டும். மனம் போன வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் எல்லாவற்றிற்கும் ஒழுங்கு வைத்திருக்கிறார், அதன்படி வாழ நாம் கவனமாயிருக்க வேண்டும். 3வதாக, குடும்பத்தின் மத்தியில் தேவனோடு. ஆதியாகமம் 5:24 வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஏனோக்குடைய வாழ்க்கையை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இந்த ஏனோக்கை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டதான காரியம், ஏனோக்கு 65 போது மெத்துசலாவை பெற்றான். 22 வசனத்தில், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இந்த ஏனோக்கு நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். இந்த ஏனோக்கு குடும்பத்திலே குடும்ப தலைவராக இருந்து குடும்பத்தின் காரியங்களை நன்கு கவனித்து வந்த மனுஷன்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட நடக்கிற அனுபவம், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். நாம் இன்னைக்கு இந்த சூழ்நிலைகளில் பல காரியங்களை நாம் முன்வைக்கிறோம். அப்படி இராதபடிக்கு
எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் இந்த ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிறதை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். தேவனோடு சஞ்சரிப்பது என்பது என்ன? எப்பவும் ஆண்டவர் கூடயே நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே அப்படியே இருந்துடணுமா? வேற வேலைகள்லாம் நம்ம பார்க்க முடியாதா? அப்படி அல்ல. இந்த ஏனோக்கை குறித்து சொல்லும்போது குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 65 வயதில் மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் என்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 65வது வயதில் அவன் தேவனை நன்கு அறிந்து கொண்டான். தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தை நன்றாக அறிந்து கொண்டான். இந்த ஏனோக்கு தேவனை நன்றாக அறிந்து கொண்டதான, தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தை அறிந்து கொண்டதான இந்த ஏனோக்கு அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை, சந்தோஷமாக தேவனோடு நடப்பதை தன்னுடைய வாழ்க்கையில் பலனாக அவன் கொண்டிருந்ததை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது 365 வயது அவனுடைய காலங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. காணப்படாமற் போனான் என்று பார்க்கிறோம். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் எல்லாரும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் காணப்படாமற் போக வேண்டிய ஜனங்கள். ஆமேன், ஆமேன். சந்தோஷமான காரியம், இதுவரைக்கும் ஆண்டவர் வந்தார், காணப்படாமல் ஜனங்கள் நிறைய பேர் போயிட்டாங்கன்னு கேள்விப்படவே இல்லை. நோவா காலத்தில் மழையை கேள்விப்படவே இல்லை. அதுபோல தான் ஆண்டவருடைய 2வது வருகை, அதற்கு முன்பு அவருடைய ரகசிய வருகை, பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து ஒளிவ மலையில் தன்னுடைய காலை பதிப்பார், வந்து இறங்குவார் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது. உலகத்தில் நடக்கப் போகிறதான, உலகத்தில் நடக்கப் போகிறதான கொடிதான காரியங்கள், பலவிதமான காரியங்கள், தேவர் சமூகத்திலிருந்து கொட்டப்படுகிறதான கோப கலசங்கள் என்று வெளிப்படுத்தல நாம் வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் அந்திகிறிஸ்துடைய காலத்திலே. இந்த நாட்களிலே தப்பித்து கொள்ளும்படியாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், வேதத்திலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஜீவியம், இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்று சூழ்ந்திருக்கிற சாட்சிகள் வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி தேவனோடு கூட சஞ்சரிப்பது? உலக வேலைகள் இருக்கிறது, குடும்பத்தை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், கணவனை கவனிக்க வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், பெற்றோரை கவனிக்க வேண்டும், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், பொருளாதாரத்தில் உணவு எல்லா காரியத்திலையும் நான் கவனம் செலுத்த வேண்டுமே. எப்படி தேவனோடு கூட சஞ்சரிப்பது? ஒன்றை மாத்திரம் உங்கள் முன்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே முதலிடம் கொடுத்து, முதல் நேரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள். உங்கள் இருதயம் அதிகமாக தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கட்டும். பெருமூச்சு விடுங்க. ஆண்டவரே, உமோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன் ஐயா, உமோடு கூட நேரம் செலவு பண்ண விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். உங்கள் உள்ளத்தின் ஏக்கம், உங்கள் உள்ளத்தின் பெருமூச்சு தேவ சமூகத்திலே எழட்டும், எழட்டும். அது எழும்போது தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவ சமூகத்தை கனம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மிகுதியாக கொடுப்பார். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அவன் காணப்படாமற் போய்விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:2 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5:2 வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இவைகளை நாம் அறிந்திருக்கிறோம். திடீரென்று வரும், எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். ஆயத்தமாகி விழித்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூட்டிக் கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து நாம் எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. இந்த நாட்களிலே அதிகமாய் தேவ சமூகத்தை வாஞ்சித்து, அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். காணப்படாமற் போக வேண்டுமென்றால் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் நம் வாழ்க்கையிலே பெருக வேண்டும். 4வதாக, தேவனை சந்திக்க, தேவனை சந்திக்க எப்படிப்பட்ட ஆயத்தம்?
நம்முடைய வாழ்க்கையில தேவனை சந்திக்க போகிறோம். எப்படிப்பட்ட ஆயத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும்? மத்தேயு 25:8 வசனத்திலே புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். இந்த இடத்துல நன்றாக கவனிக்கும்போது எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே. புத்தி இல்லாதவர்களுடைய கூக்குரல், புத்தி இல்லாதவர்களுடைய வார்த்தைகள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே. முதல் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் மணவாளனை சந்திக்கும்படியாக அந்த 10 கன்னிகைகளும் தீவட்டிகளை பிடித்து கொண்டு எதிர்கொண்டு போக புறப்பட்டார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். புறப்பட்டவர்கள் கையில் தீவட்டி இருக்கிறது, தீவட்டி எரிகிறது, மணவாளனை சந்திக்கும்படியாய் புறப்பட்ட 10 கன்னிகைகளை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் 5 பேர் புத்தியற்றவர்கள் என்று வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஓமையாக சொன்னதான இந்த காரியத்தை நாம் சற்று ஆழ்ந்து கவனிப்போம் என்றால், இந்த புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்கிற வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஆயத்தமாகி மணவாளனை சந்திக்கும்படியாய் புறப்பட்ட இந்த கன்னிகைகள் தங்களுடைய தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்று சொல்ல காரணம் அஜாக்கிரதை. இந்த புத்தியுள்ளவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது 4 வசனத்திலே பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். புத்தியுள்ளவர்கள் தங்கள் கைகளிலே பாத்திரத்திலே எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது, ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய உதவி எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு தேவையானது என்பதை இந்த இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது, அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடி பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்பது நாம் கவனிக்க வேண்டிய காரியம். தீவட்டிகள் எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் அவசியம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சபைக்குள் இருக்கலாம், சபையிலே அனுதினமும் இல்லாவிட்டால் சபையின் ஆராதனை ஒழுங்குகளிலே சரியாய் பங்கு பெறுகிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் தீவட்டிகள் எரியத்தக்கதாக உங்கள் பாத்திரங்களிலே எண்ணெய் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாத்திரங்களிலே எண்ணெயை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போனதான புத்தியுள்ளவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறாரே. இந்த காலகட்டத்திலே புத்தியுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வதற்கு தேவ ஆவியானுடைய உதவி மிகவும் அவசியம். அனுதினமும் அனுதினமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து காத்திருந்து ஜெபித்து ஆவியானவருடைய உதவியை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். எந்த காலகட்டங்களிலே சபை கூடி வருவது நிறுத்தி வைக்கப்பட்டது சற்று யோசித்து பார்ப்போம். முந்தின வருடத்திலே நாம் புதிதாக பார்த்தோம், கொரோனாவுடைய முதல் அலை எழும்பின போது 5 சபைகள் நடத்த முடியாதபடிக்கு பூட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது அடுத்த லாக்டவுன் 2 அலை. இந்த காலகட்டங்கள் என் சிறுவயது முதல் நான் பார்த்ததே இல்லை. சபை ஆராதனைகள், சபை ஜனங்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே கூடி வருவதை தடை செய்ததாக இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இந்த காலகட்டங்களிலே இந்த சபை கூடி வருகிற அனுபவங்கள் தடைப்படுகிறதே. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதான சூழ்நிலைமைகள் இப்பொழுது உருவாகிறதா உங்களுடைய ஜீவிதத்திலே? யோசித்து கவனித்து பார்க்க வேண்டும். என்னுடைய தீவட்டி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இயேசுவை தான் என் தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி மெத்தனமாக நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி அஜாக்கிரதையாக வாழக்கூடாது. அனுதினமும் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். வேத வசனம் ஒரு நாளும் மாறாதது. இந்த வேத வசனம் பார்க்கும்போது இன்னைக்கு சபை கூடி வர முடியலையே அப்படின்னு அநேகர் நினைக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசு இந்த நாட்களிலே சபை கூடி வருவதை
அடைக்க பார்த்தாலும் ஒவ்வொரு வீடும் ஆராதனை ஸ்தலமாக மாறியிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அப்பொழுதே சொன்னாரே. இந்த நாட்களில் ஒவ்வொரு வீடும் ஆராதனை ஸ்தலமாக, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையின் ஸ்தலமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்கள் வீடுகளிலே ஆராதனை நேரத்திலே தேவ சமூகத்தை கனம் பண்ணி வீடுகளிலே ஆராதனைக்கு ஏற்ற ஆயத்தத்தோடு கூட நீங்கள் காத்திருக்க வேண்டும், பக்தியோடு கூட காத்திருக்க வேண்டும். ஆராதனைக்கு புறப்பட்டு போகும்போது எவ்வித வஸ்திரத்தோடு கூட தேவ சமூகத்தை எப்படி கனம் பண்ணுவீர்களோ, எப்படிப்பட்ட ஒழுங்கை கடைபிடிப்பீர்களோ, அதுபோல ஆராதனை நேரத்திற்கு முன்பே அமர்ந்திருந்து தேவ சமூகத்திலே உங்கள் வீடுகளிலே முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்க ஆரம்பிங்கள், ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பிங்கள். தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக காத்திருங்கள். ஒவ்வொரு வீடும் ஆராதனை ஸ்தலமாக மாறட்டும். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை அடையும் முன்பு அவர் கடந்து போனதான அந்த கெத்செமனே தோட்டத்தின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கிறோமே. ஆண்டவர் சொன்னதான ஒரு வார்த்தை லூக்கா 22:53 வசனம், இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் அழித்து விட்டால் இனி அவருடைய சாப்டர் இல்லை என்று பிசாசு நினைத்தான். தேவகுமாரனை அழிக்கும்படியாக அவன் திட்டம் பண்ணினான், செயல்படுத்தினான். அந்தகாரத்தின் வேலைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவும் கடந்து போனார். ஆனால் பிசாசுக்கு தெரியவில்லை, மரணத்தை ஜெயமாய் விழுங்கி, பாதாளத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து பரலோக வாசலை நமக்காக திறந்து கொடுப்பார் என்பதை அவன் அறியவில்லை. இந்த காலத்திலும் சபை கூடி வருகிறதை தடுத்துவிட்டால் சபை ஆயத்தப்பட முடியாது என்று தப்பு கணக்கு போட்டு, சபை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடாதபடிக்கு சபைக்கு விரோதமாக அந்தகாரத்தின் கிரியைகளும் இந்த நாட்களில் இந்த வைரஸுடைய தாக்கத்தினாலே சபை கூடி வருகிறது தடைபட்டு இருந்தாலும் பிசாசனுடைய கிரியைகளை முறியடிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டாரே. இந்த நாட்களில் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் உண்டு. உலகத்தின் முடிவு பரியந்தான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. உங்கள் வீடுகள் ஆராதனை ஸ்தலமாக மாறியிருக்கிறது. எல்லா இடங்களிலும் கர்த்தரை தொழுது கொள்கிறதான பிள்ளைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் எல்லா இடத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனை பலிகள் ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுத்து கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. சபையை பூட்டினால் எல்லா இடங்களிலும் ஆராதனை, சபையை அடைத்தால் எல்லா இடங்களிலும் தேவனை துதிக்கிற சத்தம். ஒரு நாளும் சபையை பாதாளத்தின் வாசகர்கள் மேற்கொள்ள முடியாது. சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இந்த லாக்டவுன் காலத்தில் சபை திறக்கும் போது சபைக்கு போய்க்கலாம், ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ள கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வந்தாச்சுன்னா ஒரு பரம திருப்தி. நான் சபைக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டேன், வீட்டில் தானே இருக்கோம், யூடியூப்ல தானே வருது, அப்புறமா பார்த்துக்கலாம். பார்ப்பதற்காக அல்ல இந்த யூடியூப் ஆராதனை, சேர்ந்து ஆராதிப்பதற்கு. தேவ ஜனமே, பார்ப்பதற்காக கொடுக்கப்படுகிற இந்த ஆராதனை அல்ல, சேர்ந்து கர்த்தரை துதிப்பதற்கு. நாம் பல இடங்களிலே, பல இடத்திலே, பல வீடுகளிலே, பல சூழ்நிலைகளிலே காணப்பட்டாலும் தேவனுடைய நேரத்தை கனம் பண்ணி, ஆராதனை நேரத்தை கனம் பண்ணி தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்போம் என்றால் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். நீங்கள் தான் புத்தியுள்ளவர்கள். இந்த நாட்களிலே எங்களுடைய தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்று புத்தியற்றவர்கள் சொன்னார்கள். கவனித்து பார்க்கணும், இந்த நிலைமை உங்களில் யாருக்கும் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, எச்சரிப்பின் சத்தமும் கர்த்தருடைய ஆலோசனையும் கடந்து வரும்போது அவைகளை ஏற்றுக்கொண்டு புத்தியுள்ள கண்ணிகைகளாக நீங்கள் எழும்ப வேண்டும். தேவ வசனத்தை நீங்கள் கவனித்து நடக்க உங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக 5வது பாயிண்ட், நமது வஸ்திரம் எப்படி இருக்கிறது, நமது வஸ்திரம் எப்படி இருக்கிறது. மத்தேயு 22:11 வசனத்திலே அருமையான வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வஸ்திரம் என்று சொன்ன உடனே
நாம் உடுத்திருக்கிற வஸ்திரம் என்று நினைக்காதிருங்கள். ரட்சிப்பின் வஸ்திரம். மத்தேயு 22:11 வசனத்திலே விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. அருமையான ஒரு இடம், நாம் சிந்திக்க வேண்டிய இடம். 12 வசனத்தில் சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். கல்யாண வஸ்திரம் தரித்திராதபடிக்கு. ஆனால் அதற்கு முன்பு அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் வரவில்லை. நல்லார் பொல்லார் தெருவில் நிற்கக்கூடிய எல்லாரையும் கூட்டிட்டு வா. கடைசி நாட்கள் சகோதரனே சிந்தித்து பார்க்கணும், சகோதரியே கவனித்து பார்க்கணும். கடைசி நாட்களிலே சத்தியம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் எல்லா ஜனங்களுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களில் அதுவும் ஒன்று. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், எல்லாரும் அழைக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்ட எல்லாரும் மணவாளனுக்கு மணவாட்டியாய் மாற முடியாது. மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி யார் தெரியுமா? கல்யாண வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். நீ எப்படி வந்தாய்? கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி வந்தாய்? எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது, எல்லாரையும் வரவேற்றாங்க. சபை இன்னைக்கு எல்லாரையும் வரவேற்கிறது. தேவனுடைய கரம் எல்லாரையும் அழைக்கிறது. ஆனால் யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்களோ, தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிப்பு பெற்று கழுவப்படுகிறார்களோ, அவர்கள் மாத்திரமே மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாற முடியும். கழுவப்படாத, பாவம் நீக்கப்படாத, மன்னிக்கப்படாத ஒருவரும் மணவாளனை சந்திக்க முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியோ, என்னைக்கோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அந்த திருப்தியில் இன்னும் வாழாதீங்க. ரட்சிப்பு என்பது முடிவு பரியந்தம் காக்கப்பட வேண்டிய ஒன்று. அனுதினமும் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டிய ஒன்று. நான் என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் எப்போவோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் எப்போவோ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறேன், சபைக்கு ஒழுங்காக போகிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக தான் வாழ்கிறேன், பரம திருப்தியில் இருக்காதீங்க. உங்கள் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு தகுதியான வஸ்திரம் இருக்கா? உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு இருக்கிறதா? உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? கவனித்து பார்க்கணும். தேவன் கொடுத்ததான அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்ட போது கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒருவனை என்ன சொல்கிறாரு? புறம்பான இருளில் கொண்டு போய் போடுங்க, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல கொண்டு போய் போடுங்க, எங்களுக்காக ஜோமணிக்கோங்க, நாங்களும் இயேசுவை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாலாம் இடம் கிடையாதுங்க பரலோகத்தில். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கணும். நான் மீட்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் எல்லாருக்குள்ளும் இருக்கணும். அனுதினமும் உங்கள் ரட்சிப்பு பாதுகாக்கப்பட்டதா இருக்கணும். உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை மிகவும் கவனமாய் நீங்கள் காத்துக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நல்லது, தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும். இவைகளிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். மணவாளன் வரும்போது கரைதிரையற்ற பரிசுத்த மணவாட்டியாய் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய பரிசுத்த ஜீவியம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். முடிவு பரியந்த நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு தேவ சமூகத்தை முத்தம் செய்யுங்கள். அவருடைய பாதத்தை அண்டிக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நாம் வாழும் நாட்களை கவனிக்க வேண்டும். நாம் வாழும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில்
இது கடைசி காலம்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். மனுஷகுமாரன் வரும்போது நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார், அடையாளங்கள் எல்லாம் சொல்லிட்டார், எல்லாமே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்கிற நாட்களை கவனிக்கணும், கால்குலேட் பண்ணணும். புத்தியுள்ளவர்கள் கணக்கு பார்க்க கடவர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. லூக்கா 12:56, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? ஆண்டவர் கேட்கிறார். மத்தேயு 16:3 காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? காலங்களின் அடையாளங்களை ஆண்டவர் தெளிவா சொல்றார், காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். எதை யோசிக்கிறோம்? பிள்ளைகளுக்கு படிப்பு காரியங்களை யோசிக்கிறோம், பிள்ளைகளுக்கு உணவு காரியங்களை யோசிக்கிறோம், பிள்ளைகளுடைய பலன், அவளுடைய சுகத்தை யோசிக்கிறோம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யோசிக்கிறோம். நமது காரியத்தில் என்ன ஆசீர்வாதங்கள் குறைபட்டிருக்கிறது, இனி அடுத்த ஸ்டெப் என்ன, நம்மளுடைய ப்ரமோஷன் என்ன யோசிக்கிறோம். அதை காட்டிலும் மேன்மையான காரியம், நாம் யோசிக்க வேண்டிய காரியம், இந்த காலத்தின் அடிப்படையில் நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம், எந்த சூழ்நிலையில் நிற்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். வாழும் காலத்தை நாம் அறிந்து கவனித்து நடக்க வேண்டும். லூக்கா 21:36 ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். லூக்கா 18:8, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காலங்கள் தான். காலத்தை பார்ப்போம் என்றால், சூழ்நிலையை பார்ப்போம் என்றால், விசுவாசம் சோதிக்கப்படக்கூடிய காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறோம். இன்னும் ஏசாயாவில் 57:1 நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. வசனங்களை கவனித்து பார்க்கணும், காலத்தை கவனித்து பார்க்கணும். செபிக்கிறவர்கள், திறப்பில் நிற்கிறவர்கள், இந்த காலகட்டத்திலே அநேகர் மரிக்கிறார்களே. தேவனுடைய பாதத்திலே மணிக்கணக்காய் அமர்ந்து திறப்பில் நிற்கிறவர்கள், முதிர்ந்த தலைவர்கள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள் தேவ சமூகத்திலே சேர்க்கப்படுகிறார்களே. இந்த பூலோகத்திலே திறப்பில் நிற்கக்கூடியவர்கள், ஜெபிக்கிறவர்கள் சேர்த்து கொள்ளப்படும் போது இன்னும் இந்த பூமியிலே ஜெபிக்கக்கூடியவர்கள் பெருக வேண்டுமே. ஆனால் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களே, பூமியிலே அக்கிரமம் மிகுதியாகிறதே. இந்த நாட்களிலும் பாருங்க, செய்தித்தாளில் பயங்கரமா நம்ம கஷ்டப்படுகிறதான காரியங்கள், மனவேதனைப்படுகிற காரியங்கள், துன்மார்க்கங்கள், அருவறுப்புகளை கேள்விப்படுகிறோம். டிவியில நியூஸை நம்ம பார்த்தோம்னா அருவறுப்பான காரியங்கள் இந்த நாட்களிலும் குறைந்து போகவில்லையே, அக்கிரமங்கள் மிகுதியாகி கொண்டே இருக்கிறதே. இப்படிப்பட்ட காலத்தில் தானே வாழ்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதமான வார்த்தை, நமக்கு ஆலோசனையான வார்த்தை, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். 2 தீமோத்தேயு 3:1-5 வாசிக்கும்போது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே. யோசிச்சு பார்த்து, கவனித்து பார்த்து, தேவனுடைய சமூகத்திலே நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறதை காட்டிலும் வேறு ஒன்று பிரதானமானது இல்லை. தேவ சமூகத்தை அதிகமாக நெருங்க பிரயாசப்படுங்க. இந்த நாட்களில் தேவையானது ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய பாதத்தை இறுக பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு பலன். 7வது காரியம், விளக்கு அணைந்து போகாதபடி கவனிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம், விளக்கு அணைந்து போகாதபடி கவனிக்க வேண்டும். 2 சாமுவேல் 21:17. 2 சாமுவேல் 21:17. செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து
பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். பாருங்க, தாவீதுக்காக, தாவீது யுத்தத்திற்கு வரக்கூடாது, தாவீது மரித்து போனால் இஸ்ரவேலின் விளக்கே அணைந்து போகும் என்று சொல்லி அபிசாய் தாவீதை தப்புவித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் எங்களோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னதை நம் வேதத்திலே வாசிக்கிறோம். பெலிஸ்தியர் எதிராய் வந்தபோது இஸ்பி பெனோப் என்கிறதான ராட்சதன் தாவீதை மாத்திரம் குறிவைத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறிவைத்து, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறிவைத்து தாக்குகிறதான அந்தகாரத்தின் கிரியைகள், சத்துருடைய கிரியைகளை அழிக்கும்படியாய் அபிசாய் போன்றவர்கள் எழும்ப வேண்டும். சபைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச மக்களே, ஊழியக்காரர்களுக்காக திறப்பில் நிற்கக்கூடிய ஜனங்களாய் எழும்ப வேண்டும். அபிசாயை போன்றவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஊழியக்காரர்கள் எங்கள் தேசத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வர வேண்டும். சபைகள் காக்கப்பட வேண்டும். சபை ஜனங்கள் தேவனுக்கு நேராய் நடத்தப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் நடத்தப்படுவதற்கு ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரர் காக்கப்பட வேண்டிய அவசியம் என்று உணர்ந்து விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். இந்த மந்தையிலே கர்த்தர் கொடுத்த உங்கள் மெய்ப்பனுக்காக நீங்கள் தேவ சமூகத்திலே ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நமது சபையிலும் ஊழியக்காரர் குடும்பமாகிய எங்களுக்காக திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு குரூப் ஜனங்கள் இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் அது முக்கியமானது. எங்களை ஊழியத்திலே தாங்கும்படியாக கர்த்தர் கொடுத்த விசுவாசிகளுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது ஊழியத்திலே முக்கியமான ஒரு காரியம். விளக்கு அணைந்து போகாதபடி கவனிக்க வேண்டும். தேவன் கொடுத்ததான விளக்கு, இந்த சபைக்காக தேவன் கொடுத்ததான விளக்கு, தேவனுடைய சமூகத்திலிருந்து தூதுகளை பெற்று, தேவ சமூகத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று, தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறதான ஆவியானவருடைய உதவியோடு கூட தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தைகள் குறைவுபட்டு போகக்கூடாது, குறைந்து போகக்கூடாது. தேவ ராஜ்யத்திற்கென்று வழி நடத்துகிறதான தேவ ஊழியக்காரர்கள் அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. இதற்காக ஜெபிக்கிறவர்கள் மிகவும் அவசியம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் கேட்டோம். ஏழு காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது, எந்நிலையிலும் தேவனோடு, இந்த இடத்துல ஈசாக்கை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக, எதிர்பார்த்தவைகள் நடக்காமல் போனாலும், குடும்பத்தில் குறைவுகள் இருந்தாலும் தேவனோடு, இதில் நோவாவை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக மூன்றாவது காரியம், குடும்பத்தின் மத்தியில் தேவனோடு, ஏனோக்கை குறித்து நாம் பார்த்தோம். நான்காவதாக, தேவனை சந்திக்க எப்படிப்பட்ட ஆயத்தம், இதிலே புத்தியுள்ளவர்கள் புத்தியற்றவர்களை குறித்து, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்கிறதான சத்தத்தை குறித்து பார்த்தோம். இன்னும் ஐந்தாவதாக, நமது வஸ்திரம் எப்படி இருக்கிறது என்கிறதான காரியத்தை பார்த்தோம். ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு காக்க வேண்டும். ஆறாவதாக, நாம் வாழும் நாட்களை கவனிக்க வேண்டும் என்கிறதை பார்த்தோம். நாம் வாழும் நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கடைசியாக, எபிரேயர் 2:1, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தின்படியே இதுவரைக்கும் கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், இனியும் தேவனுடைய வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. இவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் கவனிக்க வேண்டும். எபிரேயர் 10:24-25, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த இடத்துல விசேஷமாய் பார்க்க வேண்டிய காரியம், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. இந்த இடத்த கோடிட்டு வைத்துக்கோங்க. எபிரேயர் 10:10, நீங்கள் அந்த உங்கள் பைபிளில் இந்த இடத்த கோடிட்டு வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்.
நாட்களில் தேவ சமூகத்தில் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் இந்த யூடியூப் மூலமாக ஆராதனையில் அட்டன் பண்ண முடியாமல் சேர்ந்து ஆராதிக்க முடியாமல் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஃபோன் செய்யுங்கள். ஃபோன் செய்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த விதமாக இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இது ஊழியத்திலே முக்கியமான ஒரு பகுதி. இந்த நாட்களில் அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் வசனம் அதை சொல்கிறது, சமீபித்து வருகிற நாட்கள் எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை நாம் விளக்கி மற்றவர்களுக்கு இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல இதுவரைக்கும் முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இனி என்ன சம்பவிக்கும், இதில் தப்பு வைக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், இவைகளெல்லாம் நீங்கள் சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கலாமே. இந்த நாட்களில் வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது என்று சொல்லி சுவிசேஷ வாசல்கள் பூட்டப்பட்டு விட்டது என்று நினைக்க வேண்டாம். சுவிசேஷம் குறைந்து விட்டது, ஞானஸ்தானம் குறைந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கும் என்றால் உங்கள் இன ஜனங்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கொலீக்ஸுக்கு உங்களுடைய ஃபோனை எடுத்து கொஞ்ச நேரம் அவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. கேட்குறாங்க கேட்கலை அது ரெண்டாவது காரியம். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. இதை நாம் இந்த நாட்களிலே செய்வோம். 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஆலோசனை. இந்த கடைசி நாட்களிலே நாம் கவனிக்க வேண்டியவைகள், செய்ய வேண்டியவைகள் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொன்னதான காரியம், ஜபம் பண்ணி விழித்திருங்கள், ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. இந்த வசனங்களை எல்லாம் உங்கள் மனதிலே பதித்து கொண்டு உங்கள் குடும்பமும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நோவாவுடைய கையிலே ஆண்டவர் பேழையை உருவாக்க கொடுத்ததான அந்த பொறுப்பை போல குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறதான பொறுப்பை உங்கள் கையிலும் என் கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்படுவோமாக. இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. உம்மால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. இந்த நாட்களிலே உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறது, உம்முடைய கரம் எங்களை வழி நடத்துகிறது, உம்முடைய கரம் எங்களை பாதுகாக்கிறது. உமது சட்டைகளின் நிழல் எங்களுக்கு உண்டு. நாங்கள் கவனிக்க வேண்டியவைகளை கவனித்து நடக்க, உம்முடைய வேதத்தின் வசனத்தின்படியே நாங்கள் செவி சாய்த்து நிற்க, உம்முடைய வேத வசனம் அன்றுவரே ஸ்தோத்திரம் எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படவும், பிறரை ஆயத்தப்படுத்தவும், ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விசுவாசத்தில் தூண்டி எழுப்பத்தக்கதாக எங்களுடைய அன்பின் கிரியைகள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி எங்களுடைய அன்பின் கிரியைகளை பலப்படுத்தி கொண்டு, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் விசுவாசத்தை தூண்டி எழுப்பி, கர்த்தருக்கு ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரை பலப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வசனங்கள் வெறுமையாய் திரும்பாது, உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. நீ சொன்ன வார்த்தைகள் பலனை கொண்டு வருகிற வார்த்தைகள். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா கனமாகுமே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அவருடைய வார்த்தைக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நல்ல வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். நாங்கள் கவனிக்க வேண்டியவைகளை இந்த நாட்களிலே நாங்கள் கவனித்து எங்கள் வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நம்ம யாவரும் சேர்ந்து பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகலம்
உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவருடைய கூட நிலைத்திருப்பதாக. ஆமே. தேவப்பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்க வேண்டியவைகளை ஒவ்வொரு நாளும் கவனித்து வாழ தேவன் உதவி செய்வாராக. வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இரவு ஜெபம் இருக்கும். ஆகவே தவறாமல் தேவனுடைய பிள்ளைகள் அந்த வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு ஜெபத்தில் இணைந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.